ஹாய் ஹலோ வணக்கம் வித் வெல்கம் டு ஃபிலிம் டுடே சினிமா டுடே நடிகர் அஜித்தை ஓரம் கட்டிய லைக்கா ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் அஜித் வந்து துணிவன்ற படத்துல நடிச்சிருந்தாரு பொங்கல் டைம்ல ரிலீஸ் ஆகியிருந்தது ரொம்ப வரவேற்பே பெற்றதுன்னு சொல்லலாம் இப்போ அவருடைய அஜித் சிக்ஸ்டி டூ அதாவது ஏகே சிக்ஸ்டி டூ அப்படின்ற இந்த படத்தை வந்து யார் இயக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்ட கேள்விகள் போயிட்டு இருந்து ஏற்கனவே விக்னேஷ் சிவன் தான் இந்த படத்தை இயக்க போறார் அப்படின்னு அதிகாரப்பூர்வம் அறிவிச்சிருந்தாங்க லைக்கா தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆனா சமீபத்தில் வந்து ஏகே சிக்ஸ்டி டூ அவர் இயக்க போறதில்லை அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியாகி இருந்தது அது அவரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணிட்டாரு ஸோ அவருக்கு அடுத்து வந்து இந்த படத்தை யார் இயக்க போறா அப்படின்ற ஒரு ஏகப்பட்ட கேள்விகள் போயிட்டு இருந்து ஏன்னா ஒரு பக்கம் தளபதி விஜய் அவர்கள் வாரிசு பட வெற்றியை தொடர்ந்து இப்போ லியோ படத்தோட ஷூட்டிங்ல ஒரு சீக்வன்ஸே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்போ கொடைக்கானல் அவங்க இருக்காங்க ஸோ இந்த படம் ரொம்ப தாமதமாயிட்டே வருதுன்னு சொல்லலாம் ஏகே சி டூ ஸோ அதனால இந்த படத்தை யார் இயக்க போறாட இயக்குனரே இல்லாம இந்த படங்கள் யார் இயக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி போயிட்டு இருந்தது சமீபத்தில் வந்து பி எஸ் மித்ரன் அவர்கள் இல்லைன்னா வந்து மகிழ் திருமணி அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் யாராவது இந்த படத்தை இயக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்தது அது வந்து ஒரு லீக்கடான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தது இப்போ சமீபத்தில் வந்து மகிழ் திருமணி இந்த படத்தை இயக்க போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வெளியாகி இருந்தது அது உண்மையான நியூஸாக அப்படின்ற மாதிரி இன்னும் லைக்கா தரப்பில் இருந்து கன்ஃபர்மேஷன் பண்ணலனாலும் அவர் இந்த படத்தை இயக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வெளியாகி இருந்தது ஆனால் வந்து இன்னும் அந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்ப தாமதமாக போயிட்டு இருக்கு லைக்காகவும் கொஞ்சம் சீக்கிரத்தில் நாங்கள் யார் இயக்குனர் அப்படின்னு அறிவிச்சிருன்னு சொன்னாங்க ஆனால் ரொம்பவே தாமதமாக போயிட்டு இருக்கு ஏன்னா இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் வந்து இந்த படத்தை ரொம்பவே மும்முரமாக இருக்கிறதாகவும் சில பல மாற்றங்கள் அவர் செய்து கொண்டே வரதாகவும் அவருடைய ஷெடியூலாக இருக்கட்டும் இல்லை எந்த மாதிரி கதை அம்சம் இருக்கணும் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை கதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர்ஸை ஃபோர்ஸ் பண்ணுறதாகவும் வர டேரக்டர்ஸோட கதையில் சில மாற்றங்கள் அஜித் அவர்கள் பண்ணுறதாகவும் அவர் வந்து தனக்கேற்ற மாதிரி ஒரு கதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈடுபாடோடு இந்த படத்துக்காக அவரோட காத்துட்டு இருக்கிறதாகவும் அவருடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் கேற்ற மாதிரி டேரக்டர்ஸால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகள் போயிட்டு இருக்கு அதனால் டேரக்டர்ஸ் ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லலாம் அதனால மகிழ் திருமணி அவர்களும் ரொம்பவே மன உளைச்சல் இருக்கார் அப்படின்ற மாதிரி நியூஸ் வெளியாக இருக்கு என்ன மாதிரி கதை நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட கேள்விகளோடு அவர் கதை எழுதிட்டு இருக்கிறதாகவும் ஸோ அதனால் அந்த படம் அஜித் அவர்கள் ஒத்துப்பாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு ஏன்னா அவருக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதை வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இவர் எழுதும் போது ஒரு சில சில மாற்றங்கள் ஒரு கதைகளை பண்ணி ஆகணும் அது அவருக்கு பொறுத்த வரைக்கும் அந்த கதை நம்மளுடைய கதை மாதிரி இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சமும் அவருக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இதனால் இந்த படத்தோட ஷூட்டிங்கும் சரி ஒரு கன்ஃபர்மேஷன் சரி ரொம்பவே தாமதமாக போயிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம லைக்கா அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா லைக்கா இப்போ ரீசெண்டாக பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப வெற்றி பெற்ற படங்கள் இப்போ அடுத்து தமிழ் சினிமாவில் வந்து ஏகப்பட்ட படங்கள் அவங்க பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு பெரிய பெரிய நட்சத்திரங்களை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய தலை அவர்களை வச்சு இந்த படங்களை படங்களை ஏற்க ப்ரொடியூஸ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த படம் ரொம்பவே தாமதமாகறதுனால வந்து இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கட்டும் அது லேட் ஆகட்டும் அதே டைம்ல வந்து இப்போ நடிகர் ரஜினி அவர்கள் வந்து இப்போ ஜெயலலர் படத்தில் ரொம்ப பிஸியாக இருக்காரு அதை முடிச்சுட்டு வந்து அவர் வந்து இந்த படத்தில் இணைய போறாரு அப்படின்னு சொல்லி லைக்கா ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் அவர் பண்ண போறாரு அப்படின்ற நியூஸ் வெளியாகி இருக்கு லைக்கா வந்து அவருக்கு முதல்ல சான்ஸ் கொடுத்துடலாம் தலை தலை சிக்ஸ்டி டூ அதாவது ஏகே சிக்ஸ்டி டூ கொஞ்சம் பின்னா வச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப லேட் ஆகுதுன்ற காரணத்தினால இவரை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நம்ம ரஜினியை வச்சு இந்த படங்களை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிருக்காதாகவும் ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவே டிலே ஆகிட்டு இருக்குன்னு சொன்னா தமிழ் சினிமாவில் லைக் அவங்க அடுத்தடுத்த படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தாமதமாக இருக்கிறதுக்கு நம்ம அஜித் தான் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வெளியாக இருக்குது ஸோ அதனால் வந்து அவர் அஜித்தை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணிவிட்டு அப்புறம் அஜித்தை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்குது ஸோ இது எப்படி போய் முடியும் ஏகே சிக்ஸ்டி டூ கன்ஃபர்மேஷன் ஆகிடுமா லைக்காக தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா இல்லை டேரக்டர்ஸ் கணச்சிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஃபிலிம் டெலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி